ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்கே. கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடிமுளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கனவுக்கு செயல் கொடுக்க தான் முடியாது, ஆனால் வந்து விஷுவல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் அவர்கள் சொல்கிறாரு. இவர் ஏலியனா அப்படின்னு சில பேர் சந்தேகப்பட்டுருக்காங்க. எனக்கு இந்த ஒரு கான்செப்ட் இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அப்படி என்னடா கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, நியூராலிங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவர் 2016 செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. அந்த விஷயத்த நான் ரீசெண்டாக படித்து தெரிஞ்சுக்கும் போது உண்மையிலே இவர் ஏலியன் தானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த நியூராலிங்க் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலிமா நம்ம பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் நம்ம விஷுவலாக பார்க்க முடியும். கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வைக்க முடியும், காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க வைக்க முடியும், நடக்க முடியாமல் பேரலைஸ்ட் ஆனவங்களுக்கு கூட அவங்கள நடக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த சிப்பை வந்து நம்மளோட பிரெயினில் பிளேஸ் பண்ணிட்டோம்னா அதன் மூலமா இது எல்லாமே பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த நியூராலிங்க் அப்படின்னா என்ன, அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் எப்படி பாசிபிள் ஆகும், இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த நியூராலிங்க் பற்றின எல்லா விஷயத்தையும் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே எலான் மஸ்க் அப்படின்னா யாருன்னு தெரியும். இவர் தான் உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரராக இன்னைக்கு இருந்துட்டுருக்காரு. அவரோட நெட்வொர்க் February 2022 படி $243 billion. ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஸ்பேஸ்எக்ஸ், சிஇஓ ஆஃப் டெஸ்லா, கோஃபவுண்டர் ஆஃப் நியூராலிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கம்பெனிஸ் பட்டியல் வந்து நீண்டுகிட்டே போயிட்டுருக்கு. இவரை பற்றியும் இவரோட மற்ற விஷயங்களை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாகவே பேசலாம். இன்னைக்கு இவரோட கம்பெனியான நியூராலிங்க் பற்றி நாம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த நியூராலிங்க் எதை பற்றின கம்பெனினா, நியூரோடெக்னாலஜிக்கல் கம்பெனி, அதாவது நரம்பியல் தொழில்நுட்ப நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இந்த நியூராலிங்க் கம்பெனிக்காக எலான் மஸ்க் அவர்கள் $100 million வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. $100 million இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு இந்த கம்பெனியில அப்படி என்ன இருக்கு, இந்த கம்பெனியோட மோட்டிவ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம சில ஆண்டுகள் பின்னோக்கி போக வேண்டியது இருக்கு. அதாவது 2016 தான் நியூராலிங்க் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க. எலான் மஸ்க் மட்டும் இல்லாம அவரோட இன்னும் சிலர் சேர்ந்து இந்த கம்பெனியை லான்ச் பண்றாங்க. இந்த கம்பெனியோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெயின் மெஷின் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸை இவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கம்பெனியை வந்து இவங்க லான்ச் பண்ணுறாங்க. 2017 தான் ஃபர்ஸ்ட் நியூராலிங்க் அப்படின்ற ஒரு கம்பெனியை வந்து பப்ளிக்கு வந்து அறிமுகப்படுத்தினார் எலான் மஸ்க் அவர்கள். இதுக்கான மோட்டிவாக அவர் என்ன சொன்னார்னா, நம்ம எல்லாரும் சைபாகாக மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. சைபாக்னா மனுஷன் பாதி மிஷின் பாதி, அது பேர் தான் சைபாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹாலிவுட் படங்கள்லாம் நிறைய காட்டியிருப்பாங்க. இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில், இந்த ஃபியூச்சரில் வரப்போகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜில் நம்ம அது கூட ரன் பண்ணணும்னா நம்ம வந்து சைபாகாக மாறினா மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எலான் மஸ்க் அவர்கள் சொல்லியிருந்தார். 2018 ஃபர்ஸ்ட் இந்த நியூராலிங்க் ப்ராஜெக்ட்காக நிறைய சயின்டிஸ்டை வந்து எலான் மஸ்க் அவர்கள் ஹையர் பண்ணுறாரு. இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணுறவங்க நிறைய நியூராலஜிக்கல் டாக்டர்ஸ் கூடயும் பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் கூடயும் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இந்த நியூராலிங்க் கம்பெனியில் 100க்கும் மேற்பட்ட ஆட்கள் வேலை செய்யறதா தகவலும் வெளிவந்திருக்கு. இந்த நியூராலிங்க் அப்படின்ற கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோல இருக்கு. 2019 ஃபர்ஸ்ட் எலான் மஸ்க் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் நியூராலிங்க் மார்க் ஸ்கோடாக் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரசன்டேஷன் ஒன்று பண்ணுறாங்க. என்னன்னா, நியூராலிங்க்னா என்ன, நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த 2019 ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த ப்ரெசன்டேஷனில் அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு சிப் மாதிரியான ஒரு டிவைஸ் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த டிவைஸை நம்ம தலையில் பிளேஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கம்ப்யூட்டருக்கும் பிரெயினுக்குமான ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணலாம். அதாவது பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே கிரியேட் ஆகும். இதன் மூலமா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை ரிசீவ் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டருக்கும் பிரெயினுக்கும் பிட்வீன் வயர்லெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எது மூளைக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் இன்ஃபர்மேஷன்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரிசீவ் பண்ணிப்பீங்க வயர்லெஸ்லி. அதாவது நம்ம ஃபோன்லையும் இல்லை, அது கூட வயராக தான் போட்டு பண்ணுவோம். இது என்னையா புதுசாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஷாக்காக தான் எனக்கே இருந்துச்சு. எப்படி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, நம்ம நினைக்கிறத வந்து இந்த ஒரு சிப் மூலமாக செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கம்ப்யூட்டரில் ஒரு கர்சர் இருக்குன்னா நம்ம வந்து ஃபிசிக்கலாக அதை மவுஸை டச் பண்ணாமலோ கீபோர்டை டச் பண்ணாமலோ நம்ம நினச்சதை டைப் பண்ண முடியும், நம்ம கர்சரை மூவ் பண்ண முடியும். இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம எதாவது ஓப்பன் பண்ணணும், ஆப்ஸ் எதாவது பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட நினைக்கிற அந்த தாட்ஸை வச்சே நம்மளால் அதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் எலான் மஸ்க் அவர்கள் சொன்னார். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நியூரான்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நியூரான்ஸ்னா நம்ம உடம்புல நிறைய ஆர்கன் சிஸ்டம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல நிறைய ஆர்கன் சிஸ்டம் இருக்கு. இந்த ஆர்கன் சிஸ்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னு கேட்டோம்னா நியூரல் சிஸ்டம் தான். இந்த நியூரல் சிஸ்டம்னா நரம்பு மண்டலம், அதுக்குள்ளே வந்து இந்த நியூரான்ஸ் வந்து இருப்பார். இந்த நியூரான்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டிமுலைனா தூண்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மெழுகுவத்தி இருக்குன்னா அந்த மெழுகுவத்தி மேலே நான் கை வைக்கும்போது டக்குன்னு சுடும்போது அங்கே இருக்கிற ஒரு நியூரான்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு போயிட்டு நீ கையிடுறா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டக்குனு ரெஸ்பான்ஸ் பண்ணி கையெடுக்கிறோம்ல, அதுதான் ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு இந்த நியூரான்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் சிக்னலை வந்து பாஸ் பண்ணும். ஸோ அந்த எலக்ட்ரிக் சிக்னல் மூலமாக தான் நமக்கு வந்து இந்த ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும்.
ஸோ இந்த சிப் நம்ம தலையில் பொருத்துறது மூலயமா நம்ம தலையில் உள்ள பிரெயின்ஸில் உள்ள நியூரான்ஸுக்கு பக்கத்தில் அந்த சிப்பில் உள்ள எலக்ட்ரோட்ஸை பிளேஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த எலக்ட்ரோட்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த நியூரான்ஸ் பாஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் சிக்னல்ஸை கேப்சர் பண்ணி ரீட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இந்த சிக்னல்ஸ் வந்து அனலாகாக இருக்கும், அதை வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிப்பு சிப்புன்னு சொல்கிற அந்த சிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த சிப்போட ஸ்பெக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்கலாம், ஃபிசிக்கல் ஒரே பார்க்கலாம். மொபைல் ஃபோன் அன்பாக்சிங் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு சிப் நம்ம தலையில் வைக்க போகிறாங்களாம். ஸோ இந்த சிப்பு எப்படி இருக்கும்னா ஒரு காயின் மாதிரி இருக்கும், 2x4mm இதோட சைஸ் ரவுண்டாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இந்த சிப் வந்து இருக்கும். இந்த சிப் கூடவே கனெக்டடாக த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். இந்த சிப்பில் வந்து 1024 அதாவது 1024 எலக்ட்ரோட்ஸ் வந்து கனெக்டடாக இருக்கும், சின்ன சின்ன சின்னதாக இருக்கும். இது ரொம்ப பெருசாலாம் இருக்காது, இந்த நம்ம ஹேரை விட 10 times ரொம்ப வந்து மைன்யூட் இழைகளாக வந்து இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து இருக்குமா. இந்த எலக்ட்ரோட்ஸ் தான் நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸோட எலக்ட்ரிக் சிக்னல்ஸை வந்து கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தானே, இதில் சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான், இதோட சார்ஜ் வந்து 24 hours வந்து நிற்கும். ஒயர்லெஸ் சார்ஜிங் மூலமா இதை நம்ம வந்து ஓவர் நைட் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒயர்லெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஸோ இந்த சிப் வந்து ப்ளூடூத் மூலமா நம்ம பிரெயினில் கேப்சர் பண்ணக்கூடிய சிக்னல்ஸை கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ தலையில் எப்படி போக கேட்டது மேலே அப்படியே ஒட்டிட்டு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த சிப்பு எப்படி தலையில் வைப்பாங்கன்னா, நம்ம ஸ்கல் மண்டை ஓட்டில் மேலே ஒரு ஹோல் ஒன்று போட்டு அந்த ஹோலில் தான் இந்த சிப்பை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த இழைகள் வந்து நம்ம பிரெயினில் பிளேஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இதுக்காக டாக்டர்ஸ்லாம் கிடையாது, ரொம்பவே சீரியஸான ஒரு ஆப்ரேஷன் அப்படின்றதுனால டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இதுக்கு ரொபாட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரொபாட்ஸ் வந்து இந்த வேலையை செய்யும். ஸோ இதுக்காக நம்ம மயக்க மருந்தோ இல்லை ரத்தமோ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ரோபாட்ஸ் வந்து நமக்கு அரை மணி நேரத்தில் இந்த வேலையை பண்ணிடும். காலையில் வந்துட்டு நம்ம மதியம் அந்த சிப்பை வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், நம்ம தலையில் அந்த சிப் வந்து இருக்கும். நீங்கள் இது வேணும்னா ரிமூவ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த சிப்பை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபோனில் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம என்னென்னலாம் நம்ம பண்ணணுமோ அந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம், ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம் அந்த சிப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்களாம். ஏதோ நம்ம கையில் ட்ராக்கிங் வாட்ச்லாம் மாட்டுவோம்ல, ஸ்மார்ட் வாட்சஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆப் இருக்குது நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்பில் வந்து அந்த சிப்புக்காக ஒரு குறிப்பிட்ட ஐடி கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆப்பில் ஐடி பாஸ்வேர்டு போட்டுட்டு நம்ம அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான சில விஷயங்களை வந்து செட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னா அதில் அலாரம் செட் பண்ணால் நம்மளை முழிக்க வைக்கிறதுக்கு, அந்த நியூரான்ஸ் மூலயமா ஆக்டிவேட் பண்ணி நம்ம முழிக்க வைக்கிறதுலேருந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து இந்த சிப் வந்து செய்யுது. ஸோ அதை நான் என்னென்னு சொல்கிறேன், எனக்கு அப்படியே தலை கிருக்கிருக்கிறேன்னு சுற்றுது. என்னையா சொல்கிறீங்க, எங்கே வந்து நிற்கிறோம் நம்ம, இந்த டெக்னாலஜி நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த சிப் வந்து ரொம்பவே ஃபஸ்ட்டு பெருசாக இருந்துச்சு, இந்த காதுக்கு பின்னாடி மாற்றி அதுலேருந்து 4 wires பிரெயினுக்கு போகிற மாதிரி முதல்ல செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை ரொம்ப சின்னதாகவே மாற்றி ஒரு காயின் ஷேப்புக்கு இதை வந்து கொண்டு வந்து இப்போ குட்டியாக அதை வச்சுருக்காங்க. இந்த சிப்புக்கான பேர் N1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிப்லாம் தலையில் பொருத்தியாச்சுப்பா, இதை என்ன பண்ணும், இது யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அலாரம் அடிக்கிறதுலேருந்து நம்ம நைட்டு தூங்க வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த சிப் வந்து பண்ணும். இப்போ எனக்கு பாட்டு கேட்கணும் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கலாமே, இப்போது என் மைண்டில் நான் அதை யோசிக்கிறேன்னா அந்த எலக்ட்ரோட்ஸ் அதை கேப்சர் பண்ணி என் மொபைலில் இருக்கிற அந்த ஆப்ஸில் உள்ள சாங்ஸை வந்து அது ப்ளே பண்ணும். நான் என்ன பாட்டு வேணும்னு நினைக்கிறேனோ அதையுமே அது வந்து ப்ளே பண்ணும். ஃபர்ஸ்ட்லே சொன்னல, இந்த கர்சரை மூவ் பண்ணிக்கலாம், மொபைல் ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கீபோர்டு யூஸ் பண்ணாமலே நம்ம வந்து கீபோர்ட் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணாமலே கேம்ஸோ இல்லை கம்ப்யூட்டரோ நம்ம யூஸ் பண்ண முடியும்னு சொன்னல. ஸோ அதுவும் நம்ம வந்து இந்த சிப் தலையில் வைக்கிறது மூலமாக பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து வைஸ் வெர்சா, நம்ம பிரெயினாலையும் கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும், கம்ப்யூட்டராலையும் நம்ம பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க வச்சுக்க முடியும். இப்போ எந்திரன் படத்தில் வந்த மாதிரி இந்த புக்கை இப்படி படிக்கிறது மாதிரி நம்ம ஃபியூச்சரில் ஸ்கூல்ஸ் போக வேண்டிய ஒரு நிலைமையை கூட வராமல் போகலாம். நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு ஒரு ஸ்கில் வேணும்னா அதை கூட நம்மளால வந்து ஃபீட் பண்ணிக்க முடியும் நம்ம பிரெயின்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து காலேஜஸ் இருக்காது, ஸ்கூல்ஸ் இருக்காது, நமக்கு என்ன வேணுமோ, நம்ம என்ன ஃபீல்டு நமக்கு பிடிக்குதோ அந்த ஃபீல்டை எடுத்து அந்த ஃபீல்டில் வந்து நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு டெக்னாலஜி மூலயமா அப்படின்னு சொல்றாங்க. பிரைமரிலி இந்த ஒரு கான்செப்ட் யாருக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, யாருக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, பேரலைஸ்ட் ஆனவங்க, ஃபர்ஸ்ட் கை கால்கள் நடக்க முடியாமல் போனவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செயலிழந்த நரம்புகளை இந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸை தூண்டுறதன் மூலயமா நம்ம வந்து அந்த செயலிழந்த நரம்புகளை கூட செயல்பட வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண் பார்வை தெரியாதவங்களுக்கு கண் பார்வையும் வர வைக்க முடியும். எப்படின்னா ஒரு கேமராவை நம்ம வந்து தலையில் மாட்டிட்டு அதோட கனெக்ஷனை நம்ம வந்து அந்த சிப் கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த கேமரா எதெல்லாம் பார்க்குதோ, நம்ம தலைக்கு நேராக அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த கேமரா எதெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் நம்ம பிரெயின் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்க கூட நம்ம வந்து பார்வை வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சேம் கான்செப்டில் மைக்கை வச்சுட்டு நம்ம காதில் அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி
சிக்னல் கொடுத்தோன்னா அது ரிசீவும் ஆக போகுது. அண்ட் ரொம்ப சிவியரான பேரலைஸ்ட் ஆனவங்களுக்கு அவங்க எதுவுமே செய்ய முடியலனா கூட அவங்க நினைக்கிறது மூலயமா இந்த சிஸ்டமையோ கம்ப்யூட்டரையோ இல்லை ஏதோ ஒன்று ஆப்ரேட் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய டிசீசஸ் வந்து நமக்கு சிம்டம்ஸ் வந்தால் தான் தெரியும். முன்னாடிலேருந்தே நம்ம உடம்புல அந்த ஒரு டிசீஸோ இல்லை ஏதோ ஒரு டிசார்டரோ இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வெளியில் வரக்கூடிய அந்த ஒரு சிம்டம்ஸ் வெளில வந்தால் மட்டும்தான் நமக்கு நம்மளால் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த சிப் வந்து அந்த டிசீஸோ இல்லை ஒரு டிசார்டரோ நம்ம உடம்புல ஆரம்பிக்கும் போதே இது ரெக்கக்னைஸ் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு இந்த சிப் உதவுறதாகவும் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு விஷயம்னா நம்ம கையால் வரையவே தேவையில்லை, ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம வரையணும்னு நினச்சிக்கிட்டு இந்த பிக்சரை நம்ம இமேஜினேஷனில் நினச்சா அந்த கம்ப்யூட்டரில் தானாகவே வரையும். அதுக்கு எடுத்துக்காட்டுற வகையில் தான் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஒரு குரங்குக்கு இந்த சிப்பை வந்து செட் பண்ணியிருக்காங்க. எலான் மஸ்க் அவர்களோட குரங்குக்கு இந்த சிப்பை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குரங்கு வந்து பாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம், அந்த பாலை வந்து வேறு வேறு இதில் அப்படியே போடுற மாதிரியான ஒரு கேம் விளையாடுறதா சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஸும் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு, ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன பண்ணுதுன்னா அந்த மங்கி அந்த ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுக்குறாங்க, அந்த ஜாய்ஸ்டிக் வச்சு அந்த கேம் ஆடுது. அந்த ஜாய்ஸ்டிக் இல்லைனா கூட அந்த தலையில் இருக்க சிப் மூலயமா அது மனசில் வந்து அடுத்தடுத்து இதை பண்ணணும்னு நினைக்கிறது மூலயமா அந்த கேமை வந்து அது விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நமக்கு வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் மாதிரி தானே. ஸோ இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா நம்ம ஃபோனில் பண்ணுற மாதிரிலாம் பண்ணால் நம்மளால் ஒரு இமேஜை டப்புன்னு நம்ம இமேஜின் பண்ணுற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து அல்ட்ரா ஸ்பீட் ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து வேணும், அதுக்கான ப்ராசஸும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த எல்லா டேட்டாவுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்க முடியும், அதாவது கிளவுட் ஸ்டோரேஜில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம தேவைப்பட்டால் ஃப்யூச்சரில் பாஸ்ட் டென்ஸையோ இல்லை ஃபார்வர்ட்லையோ நம்ம வந்து ஃபார்வர்ட் ரிவைண்ட் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். நம்ம சைல்டு கூட நம்மளால் திரும்ப வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட்கான டெஸ்டிங்கை ஆஸ் யூஷுவல் அனிமல்ஸ் கிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மூணு பன்றிகள் மேலே வந்து இந்த டெஸ்ட்டை வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பன்றி மேலே எந்த வித சிப்பும் செட் பண்ணல, ரெண்டாவது பன்றி அதாவது கெட்ரூடர் அப்படின்ற அந்த பன்னி பேர் அதுக்கு மேலே அந்த சிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மூணாவது இருக்க பன்னிக்கு ஃபிக்ஸ் பண்ணி அந்த சிப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த மூணு பன்றிகளும் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுது, எப்பயும் போல் யூஸ்வலாக தான் இருக்குது, எந்த வித டிஃப்ரென்ஸும் அந்த மூணு பன்றிகளுக்கு இடையிலையும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த சிப் பொருத்தப்பட்ட கெட்ரூடர் அப்படின்ற அந்த பன்றியோட ஆக்டிவிட்டிஸை எங்களால் ட்ராக் பண்ண முடியுது, அது என்ன நினைக்குதுன்னு எங்களால் வந்து பார்க்க முடியுது, அது நடக்கிறதுலேருந்து ஒரு ஃபுட்டை பார்த்தா அதோட நியூரான்ஸ் எப்படி வேலை செய்யுது, அது என்ன மாதிரி யோசிக்குது அப்படின்ற வரைக்கும் எங்களால் ட்ராக் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட விஷுவல் எவிடன்ஸையும் வந்து மஸ்க் அவர்கள் காட்டியிருந்தார். இந்த நியூராலிங்கோட ஹியூமன் ட்ரையல்ஸ் ஸ்டார்டிங் வந்து 2020 நடக்கிறதா சொன்னாங்க, 2021 நடக்கல, ஆனால் இப்போ 2022 வந்து இதை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்ல இந்த ப்ராஜெக்டோட சிச்சுவேஷன் என்னன்னா இதுக்காக 23 மங்கீஸை வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 15 மங்கீஸ் வந்து இறந்துட்டதாக சொல்லப்படுது. அதில் சில மங்கீஸ்க்கு வந்து விரல்களையும் கை கால்கள் வந்து காணாமல் போனதாகவும் இது வந்து செல்ஃப் மியூட்டேஷனால் நடந்திருக்கும், எக்ஸ்ட்ரீம் வந்து கொடுமைகளுக்கு வந்து அந்த குரங்குகள் வந்து ஆளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூராலிங் ப்ராஜெக்டை எதிர்த்து அனிமல் ரைட்ஸ் குரூப் வந்து போர்க்கொடி வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அதில் வந்து அட்வான்டேஜஸும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். இதில் அட்வான்டேஜஸாக அவங்க சொன்ன விஷயங்கள் சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வைக்கிற விஷயமா இருக்கட்டும், பேரலைஸ்ட் ஆனவங்களுக்கு நடக்கிற வைக்கிற விஷயமா இருக்கட்டும், யோசிக்கிறது செய்கிறதா இருக்கட்டும், இப்போ கை கால்கள் வராதவங்களுக்கு கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கை யூஸ் பண்ண தேவையில்லை, நினச்சாலே வந்து ஒரு ஃபோன் அட்டன் பண்ணவோ ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணவோ இல்லை வந்து அவங்க வந்து ஒரு பிசி அக்சஸ் பண்ணவோ முடியும் அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அட் த சேம் டைம் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சிப் வந்து ப்ளூடூத் மூலமா இயங்குது. ஸோ இது ஈஸியாக ஹேக்கும் பண்ணிடலாம். அப்படி ஒருத்தவங்க அந்த சிப்பை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட பிரெயினை அவங்களால அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு நபரையோ ஒருத்தவங்களையோ அவங்க வந்து ஒரு அடிமையாக்கிடவோ அவங்களுக்கு நினைச்ச விஷயங்களை ஒரு கெட்ட விஷயங்களை இந்த எந்திரன் ஆக்சுவலாக சிப்பை மாற்றி போட்டு கெட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ செக்யூர்டான ஒரு விஷயம் அப்படின்றதுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க்கும் இந்த இடத்துல இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்திலே ரொம்ப ப்ரைவேட்டான ஸ்பேஸ் எதுனா நம்மளோட மைண்ட் மட்டும்தான். ஸோ நம்ம அங்கே என்ன யோசித்தாலும் அதை வெளியில் போக போகிறதில்ல அன்லெஸ் நம்ம அதை வெளியில் சொல்கிற வரைக்கும். அந்த இடத்துக்கும் இப்போ வந்து ஆப்பு அப்படின்னா அது என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா நம்ம ஒரு சிப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் என்ன தான் அந்த சிப்பை ரிமூவ் பண்ணாலும் சரி திரும்ப போட்டாலும் சரி அது இன்னைக்கு இருக்கிறதுக்கு அது அவ்வளோதான். அந்த ப்ரைவசின்ற ஒரு விஷயம் போயிடும், அது ரெக்கார்டட் ஆகிடும். அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நம்மளால் எதுவுமே யோசிக்க கூட முடியாது. எல்லாமே ரெக்கார்ட் ஆகும், இன்னொருத்தவங்களுக்கு கன்வே ஆகும், இல்லை நம்மளோட சிப்போட பாஸ்வேர்டு இன்னொருத்தவங்களுக்கு கிடச்சிட்டா கூட அது வந்து அவங்களால நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்.
அப்படின்றது கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு தோணுது. இந்த ஃபோன் வந்ததுக்கே நம்ம எல்லாருமே ரொம்பவே சோம்பேறியாச்சு, ஃபோனை வச்சுக்கிட்டு அதிலே உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம நினைச்சாலே போதும் ஒரு சில விஷயங்கள் வந்து தானாகவே நடக்கும் அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப மோசமாயிடும், நம்மளை வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப வந்து லோ ஆக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டும் நினைக்கிறேன். இந்த நியூராலிங்க் அப்படின்ற ஒரு விஷயம் வருமா வராதா அப்படின்றது தெரியல. கணிப்புப்படி 2029 வரைக்கும் இது வந்து ஹியூமன் ட்ரையல்ஸ் வந்து இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி. ஸோ 2029 ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எலான் மஸ்க் அவர்கள் இது எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக இறங்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் ஹியூமன் ட்ரையல்ஸ் வந்து பண்ணணும்னா ஃபுட் அண்ட் ட்ரக் டிபார்ட்மெண்ட் FAD அவங்க வந்து அப்ரூவல் பண்ணணும். அந்த அப்ரூவல்காக தான் நியூராலிங் டிபார்ட்மெண்ட் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, அண்டு இப்போ நடந்துட்டுருக்கிற அந்த போர்க்கொடி தூக்குன அனிமல் ரைட்ஸ் குரூப் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது போக போக தான் தெரியும். ஸோ பார்க்கலாம் எலான் மஸ்க் அவர்கள் இந்த நியூராலிங்கை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கான்செப்டை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, இது பாசிட்டிவான விஷயமா நெகட்டிவான விஷயமா, இல்லை இந்த சிப்பை பொறுத்துனா என்ன வித்தியாசமான விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சவுண்ட்ஸ் ஆஃப் பெல் அப்படின்ற நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ 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 ஸோ மச்.